நிகழ்ச்சியில் நான் பங்கேற்கிறேன் என்று ஒப்புதல் அளித்தேன், இசைவளித்தேன். அழைப்பு வந்த பிறகுதான் அண்ணன் பீட்டர் அவர்களும் பங்கேற்கிறார், மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் பங்கேற்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இங்கே வந்த பிறகுதான் ஏராளமானவர்கள் டாக்டர் பட்டம் பெற இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டேன். தொண்டு செய்யக்கூடியவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த சிறப்பான நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற அன்பு சகோதரர் பிலிப் நெல்சன் லியோ அவர்களை நான் மீண்டும் ஒருமுறை நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவ சமூக போராளி என்று எனக்கு விருது வழங்கி என்னை சிறப்பித்திருக்கிறார் நம்முடைய லியோ அவர்கள். வந்து என்னை சந்தித்த போது அவர் உணர்ச்சி பொங்க சொன்னது, நாடாளுமன்றத்தில் நீங்கள் இந்த கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுத்ததை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன், அதற்காக உங்களை சிறப்பிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். ஆயிரக்கணக்கான மேடைகளில் நான் அது குறித்து பேசியிருந்தாலும் நாடாளுமன்றத்தில் சில நொடிகள் இந்த பிரச்சனையை பேசியதுதான் வரவேற்கக்கூடியதாக, பாராட்டக்கூடியதாக, எல்லோரையும் ஈர்க்கக்கூடியதாக அமைந்திருப்பதை நான் அறிந்தேன். ஒரு நிமிடம்க்கும் குறைவாகத்தான் பேச முடிந்தது. நாடாளுமன்றத்திலே 2 நிமிடங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதே அறிவு. அன்றைக்கு பேசிய மொத்த 3 நிமிட உரையில் கடைசி சில நொடிகள் நான் பேசினேன். இதற்கு முன்பு எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மேடைகளில் தலித் கிறிஸ்தவர்கள் பிரச்சனைகள் குறித்து, ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ சமூகத்தினரின் பாதுகாப்பு குறித்து ஏராளமான மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன் என்றாலும் மக்களவையில், நாடாளுமன்றத்தில் ஒரு சில நொடிகள் பேசினாலும் அதுதான் வலிமைக்குரியதாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய லியோ அவர்கள் என்னை தேடி வந்து பார்த்து என்னை பாராட்டி வாழ்த்தி, உங்களை நாங்கள் சிறப்பிக்க விரும்புகிறோம், எங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க வேண்டும், உங்களுக்கு விருது வழங்க இருக்கிறோம் என்றெல்லாம் அன்போடு எனக்கு அழைப்பு விடுத்தார். அண்ணன் பீட்டர் அவர்களுக்கும் அண்ணன் மஸ்தான் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் விருது வழங்கி சிறப்பித்திருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் லியோ அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுபான்மை சமூகத்தினரின் பாதுகாப்பு என்பதுதான் ஜனநாயகத்தின் மிக முக்கியமான கூறு. ஜனநாயகத்திலே பெரும்பான்மை வாதம் மேலாதிக்கம் செய்கிறது. மெஜாரிட்டேரியனிசம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும்பான்மை வாதம், யார் அதிகமான வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். ஒரு வாக்கு குறைவாக பெற்றவர் தோல்வி அடைந்தவராக அறிவிக்கப்படுகிறார், ஒரு வாக்கு கூடுதலாக பெற்றவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுகிறார். பெரும்பான்மை 51 எடுப்பவர் வெற்றி, 49 எடுப்பவர் தோல்வி. இந்த பெரும்பான்மைவாதம் அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கிறது. ஜனநாயகம் என்கிற பெயரில் அது ஆதிக்கம் செய்கிறது. இதனால் என்றென்றைக்கும் பெரும்பான்மை சமூகத்தினர் தான் தொடர்ந்து நாட்டை ஆள முடியும், சிறுபான்மையினர் ஆள முடியாது. பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்கள் தான் நாட்டை ஆள முடியும், சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் ஆள முடியாது. ஆக என்றென்றைக்கும் அவர்கள் இங்கே கட்டுண்டு கிடக்க வேண்டும், அதிகாரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிற நிலையில் இருக்குமேயானால் அது ஜனநாயகம் இல்லை. எந்த சிறுபான்மையினராக இருந்தாலும், மொழி வழி சிறுபான்மையினராக இருந்தாலும், மத வழி சிறுபான்மையினராக இருந்தாலும், நாட்டில சிறுபான்மையினராக இருந்தாலும், அதாவது ஆங்கிலோ இந்தியன் சிறுபான்மையினர், பிற நாட்டை சார்ந்தவர்கள் இங்கே குடியிருப்பார்கள், அவர்கள் நாட்டில சிறுபான்மையினர். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அயல்நாடுகளில் போய் குடியிருக்கிறார்கள், குடியுரிமை பெற்று வாழ்கிறார்கள், அவர்கள் அங்கே சிறுபான்மையினர். தமிழர் பிற நாடுகளில் சிறுபான்மையினர். இங்கே தெலுங்கு பேசக்கூடியவர்கள் அல்லது கன்னடம் பேசக்கூடியவர்கள் அல்லது மலையாளம் பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு பரப்புக்குள் இருந்தால் அவர்கள் மொழிவெளி சிறுபான்மையினர். சிறுபான்மை என்றால் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும் குறிக்காது. மதவெளி சிறுபான்மையினர் என்ற போது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சீக்கியர்களையும் பௌத்தர்களையும் பார்சிகளையும் சமணர்களையும் குறிக்கிறது. ஆக என்றைக்கும் ஒரு சமணர் இந்த மண்ணில் பிரதமராக முடியாது, என்றைக்கும் ஒரு பௌத்தர் இங்கே பிரதமராக முடியாது, என்றைக்கும் ஒரு கிறிஸ்தவர் பிரதமராக முடியாது, என்றைக்கும் ஒரு முஸ்லீம் இங்கே பிரதமராக முடியாது என்கிற ஒரு நிலை இருக்குமே. ஆனால் இங்கே ஜனநாயகம் எப்படி இருக்கும் என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிறுபான்மையினரின் பாதுகாப்புதான் உண்மையான ஜனநாயகம் என்று சொல்லுகிறார். பெரும்பான்மையினர் ஆட்சிக்கு வந்தாலும், பெரும்பான்மையினர் அதிகாரத்தில் இருந்தாலும், சிறுபான்மையினரின் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும், உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுபான்மையினருக்கு உரிமைகள் இல்லை, சிறுபான்மையினரின் உணர்வுகள் பொருட்படுத்தப்பட மாட்டாது என்கிற நிலை இருந்தால் அது ஜனநாயகமாக இருக்க முடியாது. எனவே இந்திய மண்ணை பொறுத்தவரையில் நாம் ஏன் கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுக்கிறோம், ஏன் இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்றால், கிறிஸ்தவ சமூகத்தின் மீதான பாதுகாப்பை, இஸ்லாமியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக. எந்த நிலையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகிவிடக்கூடாது, சுதந்திரமாக அவர்கள் இங்கே வாழ வேண்டும். அந்த அடிப்படையில் தான் சிறுபான்மையினருக்கு கல்வி நிலையங்களை உருவாக்குவதிலே ஒரு தளர்வு இருக்கிறது. சிறுபான்மையினருக்கான வழிபாட்டு உரிமைகளில் தலையிடக்கூடாது என்ற ஒரு தளர்வு இருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு பெரும்பான்மைவாதம் பேசுகிற, மதவெறி தேசியத்தை பேசக்கூடிய, மதவெறி அரசியலை இங்கே கட்டமைக்க விரும்புகிற, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து விதைத்துக் கொண்டிருக்கிற சனாதன சக்திகள், உங்கள் வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை என்று வெளிப்படையாகவே முடிவெடுத்து பெரும்பான்மை சமூகத்தினரின் வாக்குகளே போதுமானது என்று அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். இது மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல். 2021க்கு பிறகு இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் ஒருவரும் இருக்க முடியாது, கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது என்று 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்திலே ஒருவர் பேசினார், ஒரு RSS அமைப்பை சார்ந்தவர். கர்வாப்சி என்ற ஒரு முழக்கத்தை இங்கே முன்வைத்தார்கள். எல்லோரும் தாய் மதத்துக்கு திரும்புங்கள், உங்களுடைய தாய் மதம் இந்து மதம் தான், நீங்கள் இஸ்லாத்துக்கு மாறியது தவறு, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டது தவறு, நீங்கள் எல்லோரும் மறுபடியும் இந்துக்களாக மாற வேண்டும் என்று அச்சுறுத்துகிறார்கள். யாரும் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், யாரும் எந்த கடவுளையும் வழிபாடு செய்யலாம், யாரும் எந்த மதத்திலிருந்தும் இன்னொரு மதத்திற்கு மாறலாம். இதுதான் ஜனநாயகம், இதுதான் லிபர்ட்டி, இதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது, இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதுதான் அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது. ஆனால் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், RSS இயக்கத்தினுடைய தலைவர் எப்படிப்பட்ட கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார், கொக்கரித்திருக்கிறார் என்று. எப்படி இஸ்லாம் அல்லது கிறிஸ்துவம் ஒரு ஆக்கிரமிப்பு மதங்கள் என்று சொல்ல முடியும்? இஸ்லாத்தின் மீதும் கிறிஸ்துவத்தின் மீதும் வெறுப்பை விதைக்கிற முயற்சி இதுதான். தொடர்ந்து வெறுப்பை விதைத்து வருகிறார்கள், அச்சுறுத்தலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தான ஒரு போக்கு. மத அடிப்படையிலே எல்லோரையும் ஒருங்கிணைப்பதற்காக, குறிப்பாக இந்து மதத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைப்பதற்காக சாதி உணர்வை தூண்டுகிறார்கள். ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இது. சாதி உணர்வு என்பதுதான் மத உணர்வுக்கு அடிப்படையாக இருக்கிறது. இந்து மதத்தில் சாதி உணர்வு இருந்தால்தான் மத உணர்வை பெற முடியும். சாதி உணர்வு இல்லாமல் தமிழன் என்கிற உணர்வை ஒருவன் பெறுகிறான் என்றால் அவருக்கு மத உணர்வு பின்னுக்கு போய்விடுகிறது. சாதி உணர்வு இல்லாமல் அவன் அம்பேத்கரியவாதி என்று தன்னை உணரத் தொடங்கினால் அவனுக்கு மத உணர்வு பின்னுக்கு போய்விடுகிறது. சாதி உணர்வு இல்லாமல் நான் ஒரு பெரியாரியவாதி என்று ஒருவன் எண்ணினால் அவனுக்கு மத உணர்வு பின்னுக்கு போய்விடுகிறது. சாதி உணர்வு இல்லாமல் நான் ஒரு காங்கிரஸ் தொண்டன் அவ்வளவுதான், நான் காமராஜர் வெளிவந்தவன், காந்தியின் அகிம்சை கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் என்று சாதி உணர்வை பின்னுக்கு தள்ளிவிட்டு போனால் அவனுக்கு மத உணர்வும் பின்னுக்கு தள்ளிவிடுகிறது. எனவேதான் RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகள் சாதி உணர்வை திணிக்கிறார்கள், சாதி உணர்வை தூண்டுகிறார்கள், சாதி உணர்வை வளர்க்கிறார்கள். சாதி அடிப்படையில் தனித்தனியாக சமூகங்களை பிளவுபடுத்துகிறார்கள். மத அடிப்படையில் ஒருங்கிணைப்பதற்காக சாதி அடிப்படையில் பிளவுபடுத்துகிறார்கள். ஒரே நேரத்தில் பிரிவினைவாதமும் இருக்கிறது, இன்னொரு புறம் ஓர்மைப்படுத்துகிற மத அடிப்படையில் அவர்களை ஒருங்கிணைக்கிற முயற்சியும் மேற்கொள்ளுகிறார்கள். மத அடிப்படையில் ஒருங்கிணைப்பதற்கு அவர்கள் கையாளுகிற இரண்டு உத்தி, ஒன்று முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அரசியல், இன்னொன்று சாதி அடிப்படையில் சமூகத்தை பிளவுபடுத்துதல். அது எப்படி நிகழும்? ஷெடியூல் காஸ்ட் அப்படின்னு ஒரு ஒற்றை அடையாளத்தோடு தலித்துன்னோ ஷெடியூல் காஸ்ட் என்றோ அல்லது ஏதோ ஒரு வகையில் காந்தி சொன்னதை போல ஹரிஜன் என்றோ ஏதோ ஒரு பொது பெயரில் இந்தியா முழுவதும் இந்த மக்கள் ஒருங்கிணைந்தால், இவர்கள் ஒரே சமூகம் என்ற உணர்வை பெற்றால், இந்திய அளவில் இவர்கள் 30 கோடிக்கு மேலானவர்கள். எவ்வளவு பெரிய நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் என்று பாருங்கள். இந்தியா முழுவதும் 30 கோடிக்கு மேலான ஒரு சமூகம் இருக்கிறது. ஆனால் நீ அந்த உணர்வை பெறக்கூடாது. ஷெட்யூல் காஸ்ட் என்கிற ஒற்றை அடையாளத்தின் அடிப்படையில் நீ இணைந்து விடக்கூடாது. நீ தனித்தனியாக பிளவுபடுத்தணும். ஒவ்வொரு சாதியும் தனி, நீ அவனோட சேராத, உனக்கு ஒரு பரம்பரை, நீ இவனோட சேராத, உனக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, உனக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, உனக்கு என்ன கோரிக்கை வேண்டும், நீ உள்ளே இருக்கிறாயா வெளியே போகிறாயா, எதை வேண்டுமானாலும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதெல்லாம் சாதியை பிளவுபடுத்துகிற, சாதி அடிப்படையை பிளவுபடுத்துகிற சமூக பிரிவினைவாத அரசியல். அவங்க தான் பிரிவினைவாதிகள். சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்களின் அரசியல் மிகவும் நுட்பமானது, மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது, தேசத்திற்கு விரோதமானது, அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. அந்த அடிப்படையில் தான் நாம் கவலைப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். OBC என்கிற அடிப்படையில் இந்த சமூகம், தலித் அல்லாத பழங்குடி அல்லாத சமூகத்தினர் OBC என்கிற பேனர் கீழே ஒருங்கிணைந்தால் அவர்கள் சக்தி, பெரிய சக்தி, மிகப்பெரிய சக்தி. OBC ஆக ஒருங்கிணைந்தால் FC க்கு எதிரான ஒரு அரசியல் இங்கே உருவாகிறது, அல்லது பார்ப்பன சமூகத்திற்கு எதிரான ஒரு அரசியல் உருவாகிறது. எனவே OBC ஆக அவர்கள் ஒருங்கிணைந்து விடக்கூடாது. ஒவ்வொருவரும் தனித்தனி சாதியாக ஒருங்கிணைய வேண்டும். வன்னியரா தனி, கவுண்டரா தனி, முக்குளத்தோரா தனி, நாடார் தனி. நீ யாரும் OBC ஒன்னா சேர்ந்துட கூடாது. OBC என்கிற அடிப்படையில் ஒருங்கிணைந்தால் நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த், ஒரு எண்ணிக்கை பலம் இந்திய அளவிலே ஒருங்கிணைகிற போது, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்று அழைக்கப்படுகிற அல்லது பார்ப்பனர்கள் என்று அழைக்கப்படுகிற சமூகத்தினர் தனிமைப்படுத்தப்படுவார்கள். ஆகவே பார்ப்பனர்கள் தனிமைப்பட்டு விடாமல் இருக்க வேண்டுமானால் மத உணர்வு இங்கே தேவைப்படுகிறது. மத உணர்வு இங்கே தேவைப்படுகிறது என்றால் சாதி உணர்வு அடிப்படையாக அமைகிறது. அதுதான் ஃபவுண்டேஷன். ஒவ்வொருத்தரும் சாதி உணர்வு தூண்டிகிட்டே இருக்கும். நீ இந்த சாதி, நீ இந்த சாதி, நீ இந்த சாதி, சாதி பெருமைகளை சொல்லிகிட்டே இருக்கும். இந்த சாதி பெருமையை சொல்ல சொல்ல மத உணர்வு மேலோங்கி அந்த மத உணர்வு என்னவாக மாறுகிறது என்றால், சாதி அடிப்படையிலான சிறுபான்மை சமூகத்தினரை, பார்ப்பன அல்லது பிராமண சமூகத்தினரை அது பாதுகாக்கிறது. எந்த இடத்திலும் முஸ்லிம்கள் தங்களை சிறுபான்மையினர் என்று சொல்லிக் கொள்வதைப் போல, கிறிஸ்தவர்கள் தங்களை சிறுபான்மையினர் என்று சொல்லிக் கொள்வதைப் போல, என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பிராமணர் சமூகத்தை சார்ந்த தலைவர் நாங்கள் தான் இந்தியாவில் சிறுபான்மையினராக இருக்கிறோம், எங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று சொல்லியிருக்கிறார்களா? 3% பேர் என்று சொல்லுகிறோமே, என்றைக்காவது அவர்கள் வாயா நாங்கள் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கிறதா? ஏன் இல்லை? ஏனென்றால் OBC யை அல்லது ஷெட்யூல் காஸ்டில் சாதி உணர்வு உள்ளவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நாம் அனைவரும் இந்துக்கள் என்கிற போர்வையில் அவன் பெரும்பான்மையாகி விடுகிறான். இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர், இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டவர் தந்தை பெரியார், இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டவர் கான்ஷிரா, இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டவர் சோதிபா பூலே. அதனால்தான் அவர்கள் ஆரியரா, ஆரியர் அல்லாதவர்களா, பிராமணர்களா, பிராமணர் அல்லாதவர்களா என்ற அரசியலை முன்னெடுத்தார்கள். இன்னைக்கும் இங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் அவங்க 100% நீதிபதிகளாக இருக்கிறார்கள். ஒரு OBC கூட கிடையாது. ஏன் OBC இல்லைன்னு இந்த OBC தலைவர்கள் யாரும் போராடுறது? உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் ஏன் நீதிபதிகளாக முடியவில்லை, இதற்கு என்ன காரணம் என்று போராடுவதற்கு பதிலாக திருமாவளவன் இங்கே ஏன் கொடியேற்றா அதை உடைச்சு தள்ளிட்டு போராடுறான். திருமாவளவன் ஒரு இடத்துல போய் குடியேற்றுறது தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கே தவிர உச்ச நீதிமன்றத்தில் நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு நீதிபதியாக முடியவில்லை என்கிற கவலை அவனுக்கு இல்லை. அந்த தலைவருக்கே இல்லை, தலைவருக்கே இல்லை என்பது கூட அவனை பின்பற்றுவதற்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இல்லை, உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இல்லை, பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகளில் இல்லை, ஓபிசி எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது, ஐஐடியில் டைரக்டராக முடியவில்லை, எய்ம்ஸில் டைரக்டராக முடியவில்லை, அதுபோன்ற உயர்ந்த கல்வி நிறுவனங்களில் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களே பதவிக்கு வர முடியாத நிலை இங்கே இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாடு விடுதலை அடைந்த பிறகும் அதை எதிர்த்து போரிடுவதற்கு வக்கில்லாத தலைவர்களாக இன்றைக்கு சாதி உணர்வுள்ள தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த சமூகத்தை தவறாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் திருமாவளவன் இங்கே வந்து வண்டி கட்டிக்கிட்டு கொடி கட்டிக்கிட்டு வண்டியில் போகக்கூடாது. பொது இடத்துல எல்லோரும் கொடியேற்ற இடத்துல இப்போ திருமாவளவன் கொடியேற்றக்கூடாது. இதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இந்த நாட்டையே கூறுபட்டு விற்றுக் கொண்டிருக்கிறது மோடி கும்பல், ஒட்டுமொத்த பொதுத்துறைகளையும் விற்றுக் கொண்டிருக்கிறது, கார்பரேட் மயமாக்கி கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் கார்பரேட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடே திருடு போய் கொண்டிருக்கிற சூழலில் அதை எதிர்த்து போராடுவதற்கு இங்கே யாரும் முன்வரவில்லை. ஆனால் திருமாவளவன் வண்டியிலே கொடி கட்டி கொண்டு போவதுதான் கண்ணை உறுத்துகிறது. கல்லெடுத்து அடிக்கிறார்கள். எப்படி இந்த சமூகம் உருப்படும்? சமூக நீதிக்கு எதிரான சமக்குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறது RSS உள்ளிட்ட சங்பரிவார் கும்பல். முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்கிறது. இதை எதிர்த்து சமூக நல்லிணக்கத்திற்கு குரல் கொடுப்பதற்கு பதிலாக இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் அரசியல் சக்தியாக மாறிவிடக் கூடாது, மண்ணில் மைந்தர்களாக இருப்பவர்கள் அரசியல் சக்தியாக மாறிவிடக் கூடாது என்றவர்கள் இந்த புறம் திரும்பி சண்டை போடுகிறார்கள் என்றால் தயவுறுந்து எண்ணி பாருங்கள். மண்டல் கமிஷன் பரிந்துரை விபி சிங் ஆட்சி காலத்தில் நடைமுறைக்கு வந்தபோது ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யார்? இந்தியாவில் யாராவது ஒரே ஒரு தலித் தலைவர்கள் ராம்விலாஸ் பாஸ்வான் உடன் இருந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துழைத்தார், எதிர்ப்பு தெரிவித்தாரா? மாயாவதி எதிர்ப்பு தெரிவித்தாரா? ராம்தாஸ் அத்வாலே எதிர்ப்பு தெரிவித்தாரா? ஆந்திராவை கத்தி பத்மராவ் எதிர்ப்பு தெரிவித்தாரா? தமிழகத்தில் திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்தானா? இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தலித் தலைவர்களும் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று துணையிருந்தார்கள். துணை இருந்த எதிரி அதற்கு வன்முறை வெளியாட்டம் நடத்திய பிஜேபிக்காரர் இன்னைக்கு நண்பர்களா? அத்வானி தலைமையில் வன்முறை வெளியாட்டம் நடந்ததா இல்லையா? யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று, எஸ்சிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று அவனால் போராட முடியாது. ஆனால் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று வன்முறை வெளியாட்டம் நடத்திய கட்சி பிஜேபி, மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று வன்முறை வெளியாட்டத்தை கட்டவிழ்த்துவிட்ட கட்சி பிஜேபி RSS. ஓபிசி சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் படிக்கக்கூடாது என்று சொன்ன பிஜேபி உங்களுக்கு எதிரியா? ஓபிசியும் ஷெட்யூல் காஸ்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற தலித் இயக்கங்கள் உங்களுக்கு எதிரியா? எண்ணி பார்க்க வேண்டாமா? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு ஓபிசி சமூகத்தையே தம்பயப்படுத்திக் கொண்டு பிராமணர் அல்லாத மோடி RSSக்கு சேவை செய்கிறார், பிராமணர் அல்லாத அமித்ஷா RSSக்கு சேவை செய்கிறார். அதனால்தான் மோகன் பகவத் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், மோடி நின்று கொண்டு பேசுகிறார். மோகன் பகவத் பிரதமரை விட பெரிய பதவியில் உள்ளவரா? இந்தியாவின் மிக முக்கியமான பதவியில் இருக்கிறாரா? குடியரசுத் தலைவர் வருகிற போது RSS தலைவர்கள் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் நின்று கொண்டிருப்பதை போன்ற படத்தை நாம் பார்க்கிறோம். இதை விட வேறு அவமானம் வேறு என்னவாக இருக்க முடியும்? இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர், அவரை எப்படி அவமதிக்க முடியும்? அப்படி அவமதிக்கக்கூடிய நிலை இங்கே இருப்பதற்கு என்ன காரணம்? பிஜேபி தீர்மானிக்கவில்லை, RSS தான் தீர்மானிக்கிறது. அடுத்த பிரதமர் யார் என்பதை மோடியா அல்லது வேறு ஆளா என்பதை பிஜேபி தீர்மானிக்காது, RSS தான் தீர்மானிக்கும். இப்பவே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, யோகி ஆதித்யநாத் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர் என்று. 2024 தேர்தலையாவது நாம் இழித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இழித்துக் கொள்ள வேண்டும். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், பிசி, எம்பிசி, மைனாரிட்டிஸ், இந்த கன்சாலிடேஷன் என்பது ரொம்ப முக்கியமானது. ஒருங்கிணைய வேண்டும், இந்தியா முழுவதும் ஒருங்கிணைய வேண்டும். எப்பாடுபட்டாவது அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுத்தால் மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும், இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற முடியும், சிறுபான்மை சமூகத்தினரின் நலன்களை காப்பாற்ற முடியும். இல்லையே இந்த நாட்டை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது என்கிற ஒரு சூழல் அமைந்துவிடும் என்பதை சொல்லி, சிறுபான்மையினரின் நலன்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, இது தொடங்கிய நாளில் இருந்தே குரல் கொடுத்து வருகிற ஒரு பேரியக்கம். சமூக நல அறக்கட்டளைக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.